ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும். டைட்டில் வந்து கேட்சியாக இருக்குன்றதுக்காக இது வச்சாங்க. அதுக்கு ஒரு கதை ஒன்று பண்ணி அதுக்கு வந்து இதனால தான் இது அப்படின்ற மாதிரி எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காமெடி ஃபிலிம். ஸோ அதனால் நீங்கள் வந்து லாஜிக்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் லாஜிக் தேடுற மாதிரியோ இல்லை இந்த படத்தில் வந்து இது ஏன் அப்படி அது ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த திரைப்படத்தை தயவுசெய்து வந்து நீங்கள் இந்த விமர்சனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒன்று, இந்த படம் அக்மார்க் ஒரு கமர்ஷியல் காமெடி திரைப்படம், ஒரு தெலுங்கு மசாலாக்கள் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு படம். அவ்வளோ இந்த திரைப்படம் அக்மார் கமர்ஷியல் தெலுங்கு மசாலாக்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அவ்வளோதான். ஸோ அந்த கண்ணோட்டத்தோடு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களை வந்து என்ஜாய் பண்ணும். அதில் மாற்ற கருத்துக்கலாம். ரைட். ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் திரைப்படத்தினுடைய கதை என்ன? டி சிவா அம்மா கிரியேஷன், அவர் வந்து அவருடைய புள்ள தான் வந்து ஆதரவா. அவர் வந்து ஜெமினி கணேசன் ரொம்ப பிடிக்கும். அதனால் பையனுக்கு ஜெமினி கணேசன் பேர் வைக்கிறார். ஆனால் ஜெமினி கணேசனாக இருக்கக்கூடிய நம்ம அதர்வா என்ன பண்ணுறாரு, ஜெமினி கணேசன் மாதிரி காதல் வலைகள்லாம் நிறைய விடுறார். அதுலேருந்து அவர் வெளிவந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன் லைன். ரைட். அதர்வா நிச்சயமாக அவர் வந்து இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம், காமெடி படம் அது விடுங்க, அவர் நடிப்பில் இந்த படம் வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்னு நான் சொல்லுவேன். விஜய் மாதிரியான மேனரசங்களை நினைவுபடுத்தினாலும் கூட அதை ரசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா அந்த ஹாரி பாட்டர் பையன் மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேர் இங்கே அதுக்காக யார் கூட யாரை நான் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ஐயோ, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அதுக்காக ஹாரி பாட்டர் ஆதரவான்னு சொன்னேன். நான் என்ன அது மாதிரி சொன்னேன். ஓகே, அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ், ஜிம்கரியோட அந்த ஆஸ் வென்ச்சுரா மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணி அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஜாலியான ஒரு பையன், ஒரு குட்டி பையன், ஒரு லவ்வபிள் பாய் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுக்கறதுக்கான மெனக்கடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி சூரி படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை, செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அவங்க வந்து பண்ணுற அந்த லூட்டிகள், அதுவும் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ரைட். அதுக்கப்புறம் ரெஜினா கசான்ட்ரா லாவண்யா கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து ரெஜினா ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பாட்டு, செம்மையான பாட்டு, மீமானுடைய மியூசிக்கில் ஃபஸ்ட் கிளாஸ் சாங் அது. அந்த ரெஜினாவுடைய அந்த உதட்டுக்கு மீதான மச்சமும் சரி, அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸும் சரி, ரெஜினா ரசிகர்களை வந்து மனதை கொள்ளை கொள்ள வைக்கும், இரவு தூக்கத்தை கெடுக்கும் என்பது ஜாக்கி சினிமா சார்பாக உறுதியாக தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ரைட். அதன் பிறகு பரணிதா, அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாங், அந்த சாங்கோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அந்த சாங்கோட பேக்ட்ராப் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணிடுறாங்க. அதில் வந்து டான்சர்ஸ் வந்து ஃபாரின் டான்சர்ஸ் போட்டு அதோட இவங்களோட மிங்கிள் பண்ணி வச்சு ஒரு மாதிரி கலோக்கெல்லாம் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து நல்லா இருக்குது. ரைட். அதன் பிறகு ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப டீசெண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியல் உமனாக வந்து வந்து பண்ணியிருக்காங்க. லவ் சொல்கிற இடமுத்துலேயும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து அதித்தி போஹான்கர் மராத்தி பொண்ணு, பார்க்குறது போய் மைதா மாவு கலர் ஃபுல்லாக தெரியுது. அது மாதிரி அந்த சைக்கிள் அவங்க உள்ளார ஆதரவு கூட போயிட்டு டக்குன்னு வந்து அந்த ஸ்கூல் இதுலேருந்து ஹேர் ஸ்டைல் மாறி வந்து நிற்கிற அந்த காட்சி வந்து ரொம்ப லவபுளான நான் பார்க்குறேன். அதன் பிறகு ராஜேந்திரன், ராஜேந்திரனுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து அவர் வந்து ரசிக்க முடியாமல் இருக்கும். இந்த படத்தில் வந்து அது வரிசையாக ஒரு படம் வர்றப்ப எல்லாம் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டாக இருந்தது. இந்த படத்தில் ஓகே, தாடிக்கெட்லாம் வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிடுறாங்க. ரைட். திரைப்படத்தினுடைய மியூசிக் வந்து டி இமான். ஸோ இரண்டு பாடல்கள் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது அதுவும். அதே மாதிரி அந்த பீட்டு என்ன சொல்கிறது, ஜெமினி கணேசனும் அந்த சூரியராஜன் படத்துக்கான ஒரு பீட்டுன்னு இருக்கு இல்லையா, சிக்னேச்சர் மியூசிக், அந்த படம் ஃபுல்லாக வர்ற மியூசிக் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது குத்து மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து சினிமோடராஃபி ஸ்ரீ சரவணன், பா எவ்ரி ஃப்ரேம் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் ஷார்ட்டே வச்சுருக்காங்க. ஈவன் சூரியன் அவங்களும் வந்து ஊட்டியில் பேசிகிட்டு இருக்கிறனா நடந்து வர காட்சிகளாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், தண்ணியை ஊற்றி அந்த ஃப்ரேமே அவ்வளோ, அதுவும் அந்த வீடு அந்த சந்து மாதிரி இருக்கிற வீடுங்கள்லாம் கலர்ஃபுல்லாக ஆக்கி பேக்ட்ராப் ஒரு பேனர் அடித்து அது இதுன்னு பின்னிருக்காங்க. எஸ்பெஷலி ஐஸ்வர்ய ராஜேஷ் உட்காந்து இருக்கிறப்ப பேசிட்டு அதுக்கப்புறம் எழுந்து போகிற ஷார்ட்டு, பேக்ட்ராப்பில் வந்து அந்த ரெட் பில்டிங்கு, இந்தாண்ட வந்து ஒரு எல்லோ டோனு, ரொம்ப அதாவது அவ்வளோ ஒரு அற்புதமான லைட்டிங் இந்த படத்தில் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அம்மா சிவா வந்து அம்மா கிரியேஷன் சிவா வந்து அவர் பிளே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சில இடங்களில் வந்து ரசிக்கிற மாதிரி சிரிப்பு மூட்டுற அளவுக்கான விஷயங்களும் அதில் நிறையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மயில்சாமி அவருடைய பெஸ்ட் அவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல் பண்ணியிருக்காங்க, அவங்களும் அவருடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த திரைப்படத்தை வந்து இளவரசு ஓடம் இளவரசு வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார்.
இந்த படத்தை தெலுங்குல எடுத்து ஓடிடணும், தமிழ்நாட்டில் எடுத்தாலும் ஓடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு எடுத்துருக்கிறாரு. அதை ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் சத்தியமாக பிடிக்காது. லாஜிக்லாம் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் காமெடி படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற மனோநிலையில் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த திரைப்படம் வந்து உங்களை வந்து என்ஜாய் பண்ண வைக்கும் அப்படின்றதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. இந்த படத்தில் இந்த இந்த சினிமோடராஃபி வந்து ரொம்ப இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம்னு சொல்கிறதோட இந்த படம் வந்து ரசிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னவோ பார்த்த படமே பார்க்குற மாதிரி இருந்தாலும் கூட அந்த டக்கு டக்குனு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்ம வந்து கதைக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகிறோம். அது மாதிரி யோசிக்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஓகே, இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.25. ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு ஜாலியான, ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு தெலுங்கு மசாலா படம் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் வந்து டோன்ட் மிஸ் இட். ஓகே, இந்த படம் வந்து ஒரு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம வந்து ஜாக்கி சினிமாஸில் வந்து லைவ் சாட்டை வந்து 10-11 நைட் 10-11 வந்து வரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜாக்கி சினிமாஸ் வெப் பேஜ், அதாவது ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் ஜாக்கி சினிமாஸ் ட்விட்டர் பேஜ் லைக் பண்ணுங்கள். அதில் வந்து டெய்லி டாபிக் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து அந்த லைவ் சாட்டில் வந்து உங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கலாம். வேற என்ன, மீண்டும் வேறொரு வீடியோ பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.